நம்ம நண்பர்கள்ல ஒரு சிலர் டான்ஸ் மீது பைத்தியமா மாறி அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் டான்ஸாவே செய்யறத பார்த்துருப்போம். ஆனா ஒரு ஊரே திடீர்னு டான்ஸ் மேல பைத்தியமா மாறி மாச கணக்குல டான்ஸ் ஆடுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 1518 ஜூலை மாசம் இப்போ இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்டார்ஸ்பர்க் அப்படிங்கிற ஊர்ல அன்னைக்கு காலகட்டத்துல மோட்டார் வாகனங்கள் இல்லாம மக்கள் கால்நடையாவோ அல்லது விலங்குகள் அல்லது மனுஷங்களை வச்சு இழுத்துட்டு போற வண்டிகள் எல்லாம் பயணிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் இயல்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பெண், ஃப்ரூட் ரோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண், திடீர்னு நடு ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அங்க எந்த விதமான இசையும் கேட்கல, ஆனாலும் அவங்களாவே எதை பத்தியும் யோசிக்காம டான்ஸ் ஆடினாங்க. முதல்ல இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. எத்தனை பேர் எத்தனை மாதிரி சிரிச்சாலும் அந்த பொண்ணு அதை பத்தியெல்லாம் கேர் பண்ணிக்காம ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமா ஆடிட்டே இருந்ததுனால அதை சிலர் இது ஒரு விதமான போராட்டம்னு நினைச்சாங்க. ஆனா இந்த பொண்ணு மறுநாள் அதுக்கு மறுநாள்னு தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. சாதாரண மனுஷனால இப்படி தொடர்ந்து நாள் கணக்குல ஆட முடியாது அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிலையில அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அங்க இருக்கிற மக்கள் இது எதுவும் வியாதியா இருக்குமோ, மத்தவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட துவங்கி கிட்டத்தட்ட 34 பேர் ஆடுறது வரை நீண்டுச்சு. இதெல்லாம் ஒரே வாரத்துல நடு ரோட்ல இரவு பகலா பலர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இதனால மக்கள் மத்தியில பெரும் பயம் ஏற்பட்டுச்சு. இவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறமா டாக்டர்கள், ஆராய்ச்சியாளர்கள்னு கவர்மெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர்கள் இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு இது ஒரு வகையான இரத்த சூடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு ரத்தம் சூடாகி போய் இருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி ஆடிட்டே இருக்காங்க. ஆடினாதான் ரத்த சூடு தணியும். அவங்க இப்போ அவங்களே மறந்துதான் ஆடிட்டு இருக்காங்க. ரத்த சூடு குறைஞ்சதும் அவங்களே நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் இப்படி சொன்னதுனால இவங்க ஆடுறத ஊக்குவிக்கிறதுக்காக அப்போ இருந்த கவர்மெண்ட் இந்த வியாதியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல குவிச்சு ஆட வச்சு அவங்க ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி இசைக்கலைஞர்களை வச்சு இசைகளை இசைக்க ஏற்பாடு செஞ்சாங்க. இசைக்கலைஞர்கள் என்ன செய்வாங்க பாவம், நைட்டு பகல்னு மாத்தி மாத்தி இசைச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. டாக்டர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி பண்ணாதான் இவங்க சீக்கிரமா குணமடைவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா இது படு மோசமான விளைவை தான் கொண்டு வந்துச்சு. முதல்ல அந்த பெண் ஆட துவங்கி ஒரு வாரத்துக்கு அப்புறமா 34 பேர் ஆடினாங்க. ஆனா நாட்கள் போக போக ஆடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. மக்கள் மத்தியில இந்த நோய் பரவிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு மணிக்கணக்கில் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த பொண்ணை பற்றி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க. சிலர் இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கணும், சிலர் சித்தம் கலங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதை பற்றியும் இவங்க கவலையே படாமல் ரா பகலாக ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. பலர் இவரை நிறுத்த முயற்சி செஞ்சும் இந்த பொண்ணு நிறுத்தாமல் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி ஆடட்டும், எவ்வளோ நேரம் தான் ஆடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டாங்க. சும்மா 1 மாதம் கழித்து 400 பேரை இந்த நோய் தாக்குச்சு. இவங்களை எல்லாம் எப்படி காப்பாத்த போறோம்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு நடுவுல ஆடிட்டு இருந்தவங்கல சிலர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க. டாக்டர்கள் இதற்கு தீவு என்னன்னு தெரியாம தொடர்ந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டே தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. 1 மாசத்தை கடந்தும் இந்த டான்ஸ் வியாதி பரவிக்கிட்டே தான் இருந்துச்சு. தினமும் சராசரியா 14 இருந்து 15 பேர் டான்ஸ் ஆடி மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைய ஆரம்பிச்சாங்க. இதை தடுக்க முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஊரே பைத்தியம் பிடிச்சது போல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. 2 மாசங்களை கடந்தும் இந்த வியாதி குறையவே இல்லை. பலர் உயிரிழந்தாங்க, பலர் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனால கவர்மெண்ட் என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே 4 மாசம் கடந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா ஆடுறவங்க எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுச்சு. புதுசா யாருக்கும் இந்த வியாதி ஏற்படல. டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களும் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா தேடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. 4 மாசங்களுக்கு அப்புறமா இசை நிகழ்ச்சியும் நிறுத்தப்பட்டுச்சு. டான்ஸ் ஆடுறவங்களும் முற்றிலுமா ஸ்டாப் ஆனாங்க. ஆனா இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. பலர் இந்த டான்ஸ் வியாதி குறித்து ஆராய்ச்சி நடத்தியும் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல.
இதே மாதிரி சில இன்ஸ்டன்சஸ் இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பில் 14th-லேருந்து 17th centuryகளுக்கு மத்தியில் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பாலத்தில் போய்கிட்டு இருந்த எல்லாரும் இந்த டான்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 500 பேர் வர ஒரே பாலத்தில் நின்று ஆடி அந்த பாலமே இடிஞ்சு விழுந்து பலர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இப்படியும் ஒரு வியாதி இருக்குமா அப்படின்னு நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக தெரிஞ்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ உள்ள அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.